ஹாய் எவ்ரிவன், இது என்எஸ்பிசி தமிழ். திராவிட எதிர்ப்பு மனநிலை கொண்ட முன்னாள் நாம் தமிழர் பொறுப்பாளர் கல்யாண சுந்தரம் அதிமுகவில் சேர்ந்திருக்கிறாரு. ஆமாம், அவர் எப்படி சரியாக கண்டுபிடிச்சிருக்கார் பார்த்தீங்களா? அதிமுக என்பது ஒரு திராவிட கட்சி அல்ல, அதனால் நம்ம அங்கே போய் சேர்ந்து பயணிக்கலாம் அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி அங்கே போய் சேர்ந்துருக்கார் பாருங்க. நான் கூட கமலஹாசன் வந்து எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன், எம்ஜிஆரை நீச்சினான் என்று சொல்லிக்கிட்டு அதே நேரத்தில் 50 ஆண்டுகால திராவிட ஆட்சியை ஒழிப்பேன் என்று பேசும்போது கோபமாக வரும். அது எப்படி எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன்னு சொல்லிட்டு 50 ஆண்டுகால திராவிட ஆட்சியை ஒழிப்போம்னு சொல்கிறீங்க, முடிவு கட்டும்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அதிமுக ஆட்சியும் வந்து திராவிட கட்சியாக தான் நினச்சி கோபப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனால் கமலஹாசனுக்கும் சரி, கல்யாண சுந்தரமும் சரி, ரஜினிகாந்தும் சரி, அதிமுக ஆட்சி என்பது திராவிட ஆட்சி இல்லை என்பதில் தெளிவாக இருக்காங்க. சொல்லப்போனால் நம்மளை விட அவங்க தான் தெளிவாக இருந்திருக்காங்க. சில பேர் மேலே அளவுக்கு அதிகமான மரியாதை வச்சுட்டு அவங்க வந்து அதற்கு பின்பு அம்பலப்படும் பொழுது வருந்துவதே நமக்கு வாடிக்கையாக இருக்கிறது. அப்படி தான் அந்த கல்யாண சுந்தரம் கூட நாம் தமிழர்லேருந்து சீமானிடமிருந்து முரண்பாடு பட்டு போட்ட வீடியோலாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்தேன். அவர் திராவிட எதிர்ப்பு மனநிலை கொண்டவராக இருந்தாலும் கூட கொஞ்சம் நாலேஜபிள் பர்சனாக இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். கடைசியில் இவ்வளவெல்லாம் அரைச்சிட்டு அரசியல் பேசிட்டு அதிமுகவில் சேர்ந்துருக்கா பாருங்கள். அதை நினச்சா தான் எப்படி சிரிக்கணும்னு தெரியல. சொல்கிறாரு, உலக தமிழர்களுக்காக உழைக்கும் ஒரே கட்சி அதிமுக தானா? இதை வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் பார்த்தா கூட கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டம் கொய்யால் அப்படின்னு கைகூட்டி சிரிப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது இவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா. ஒரு கொள்கைவாதியாக இவனால் தோற்றம் காட்டிய கடந்த 11 ஆண்டுகாலமாக நாம் தமிழில் பயணித்தேன், நான் ஒரு தமிழ் தேசியவாதின்னு சொல்லியிருந்தவர் ஒரே நாளில் பல்ட்டி அடித்து அதிமுகவில் வந்து உலக தமிழர்களுக்காக போகிறவன் ஒரே கட்சி அப்படி இப்படி இவ்வளவுக்கு வந்து வேளாண்மை அவருடைய பயணி வலைதளத்தோட இதில் பார்த்தீங்கன்னா முகப்பு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாக்கா வேளாண்மை சட்டத்தை பின்வாங்க செய்வோம் அப்படின்லாம் சொல்லிட்டு மெசேஜ் மென்ஷன் பண்ணியிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணிக்கலான்னு கேட்டாக்கா, நான் இப்போ அதிமுகவில் சேர்ந்திருக்கேன், அந்த கட்சியுடைய கொள்கை வந்து அவங்களும் கூட்டணி இருந்தாங்கனாக்கா அது பண்ணித்தாகணும். நான் அதே டேட்டில் நான் பாரதிய ஜனதா இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து கெடுதல் செய்யும் விதமான காரியங்களில் ஈடுபட்டால் கண்டிப்பாக எதிர்ப்பேன்னு சொல்கிறாரு. இப்போ என்றைக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காக வந்து பாரதிய ஜனதா நல்லது செஞ்சுருக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்திய மக்கள் அனைவருக்கும் கெடுதல் செய்யக்கூடிய சட்டங்கள் தானே பாரதிய ஜனதா கட்சியை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நேற்று வரைக்கும் ஒரு வார்த்தை ஒரு மாதிரி பேசினவர் இன்னைக்கு வந்து இந்த கட்சியில் சேர்ந்ததுக்கு பிறகு இப்போ அடிக்கிற பல்ட்டி இருக்கே, சான்ஸே இல்லை. ஓகே, அவருக்கு இந்தளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டியதில்லை. அவர் சம்பாதிக்கணும்னு முடிவெடுத்தார், கொள்கை எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தூக்கி எறிஞ்சிட்டு இனிமேல் காசு பார்க்கறது தான் நம்ம முதல் குறின்னு முடிவெடுத்து ஒரு அந்த கட்சியில் சேர்ந்துட்டார். ஓகே, வாழ்த்துக்கள். கொரோனா காலத்தில் ரேஷன் கார்டுகளுக்கு ₹5000 வழங்க வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காமல் இருந்த எடப்பாடியார் இப்பொழுது ரேஷன் கார்டுக்கு ₹2500, அரிசி ரேஷன் கார்டுக்கு ₹2500 பொங்கல் பரிசாக வழங்கப்படும் அறிவிச்சிருக்காரு. ஆமாம், கொரோனா காலத்தில் மக்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை, அடுத்த வேலை சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் மக்கள் கஷ்டப்பட்ட போது ரேஷன் கார்டுக்கு ₹5000 வழங்கணும் அப்படின்ட்டு எதிர்கட்சி தலைவர் மு க ஸ்டாலின் கரடியாக கத்துறார். அப்போல்லாம் வந்து கண்டுக்கவே இல்லை. அதை விட இன்னொரு விஷயம் பண்ணிச்சு எடப்பாடி பழனிசாமி அரசாங்கம் என்னன்னாக்கா, 2 மாதத்துக்கு 1 ரூபாய் மின்சார அளவீடு வந்து நோட் பண்ணிட்டு போகிறதுக்கு பதிலாக கொரோனாவை காரணம் காட்டி அவங்க வந்து அந்த அளவீட்டை வந்து நோட் பண்ணிட்டு போகலை. 4 மாதம் கழித்து அளவீடு கணக்கெடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபா மட்டும் கரண்ட் பில் கட்டியிருந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா 500 ரூபாய்க்கு பில்லு வந்துச்சு, 1000 ரூபா கட்டினவங்களுக்கு 5000 ரூபா. அந்த மாதிரி கொரோனா காலம் ஆச்சே அப்படின்னு கொஞ்சம் கூட மனிதாபிமான முறையில் எல்லார்ட்டையும் வந்து நீங்கள் கட்டியாகணும் வசூல் பண்ணாங்க. இதை எதிர்த்து குரல் கொடுத்தவங்களெல்லாம் இல்லை இல்லை நான் சரியாக தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்படியெல்லாம் கொடுமைப்படுத்திய இந்த எடப்பாடி அரசாங்கம் இப்போ வந்து ரேஷன் கார்டுக்கு 2500 ரூபா அறிவிச்சிருக்கு. தேர்தல் வருது இல்லை,
தேர்தல் சமயத்தில் பணம் கொடுத்தா தானே மக்கள் மனசில் நிற்கும் அப்படின்ட்டு ஏற்கனவே ஜூன் மாதமே கொடுத்துருந்தாக்கா அடுத்த அந்த எலெக்ஷன் வந்து மே மாதம் நடக்கும்போது மக்கள் மறந்துடுவாங்க. அதனால் தேர்தல் நெருக்கத்தில் கொடுத்தா தான் மக்கள் சரியாக ஞாபகம் வச்சுப்பாங்க, ஓட்டு அது வந்து இந்த கொடுக்குற காசு வந்து ஓட்டாக மாறுன்னு நினச்சிட்டு பண்ணுறாரு ஐயா எடப்பாடி அவர்களே. மக்கள் தெளிவாக தான் இருக்காங்க. எதிர்கட்சி தலைவர் சொன்னது 5000 கொடுக்க சொல்லியிருக்காரு, நீங்கள் 2000 சொல்லி கொடுத்துருக்கீங்க, அதனால் இன்னொரு 2000 சேர்த்து 5000 கொடுத்துருக்கேன். நீங்கள் எவ்வளோ காசு கொடுத்தாலும் மக்கள் வந்து விழிப்பாக தான் இருக்காங்க, அவங்க உங்களுக்கு தக்க பாடம் போட்டுவாங்க. என்ன தேர்தல் நெருக்கத்தில் பணம் கொடுத்ததுனால அப்படியே நமக்கெல்லாம் ஓட்டாக விழுந்துடும் அப்படின்னு நீங்கள் நம் கனவு கொண்டீங்கன்னா அது கண்டிப்பாக பால் கனவாக தான் இருக்கும். ஓகே பார்க்கலாம். ஓபிசியை எதிர்ப்பவர்கள் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரானவர்கள் என்று ஒருத்தர் சொல்லியிருக்கார். அது யார் தெரியுமா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொலைக்காட்சி விவாதங்களை கலந்து கொண்டு பேசுவார்ல நாராயணன், அவர் தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆடு நினைதுன்னு ஓனாய் அழுதுச்சான், அது அந்த மாதிரி கதை, அந்த அதே மாதிரி கதை தான் எதுவும். ஓபிசியை எதிர்ப்பவர்கள் சிறுபான்மை இன மக்களுக்கு எதிரானவர்கள். ஒரு நேரத்தில் நாங்கள் தான் வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவங்க சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ வந்து ஓபிசியே வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவங்க சொல்கிறீங்க. அப்படி சொல்பவர்கள் வந்து அந்த சிறுபான்மையின மக்களுக்கான எதிரானவர்கள்னு சொல்லியிருக்காரு. எப்படின்னா அவர் வரணும் தமிழ்நாட்டு அரசியலில் வந்து அவர் எலெக்ஷனில் நிற்கணுமா, முஸ்லீம் ஓட்டு இஸ்லாமிய ஓட்டு வந்து தனி நாலு கூறாக பிரியணுமா, திமுக கொஞ்சம் என்ன நாம் தமிழர் கொஞ்சம் ஓபிசி கொஞ்சம் அப்படின்னு பல விதமாக பிரிச்சுட்டாக்கா இவங்க ஈஸியாக வின் பண்ணிடுவாங்களாம். எப்படி உத்தரப்பிரதேசத்தில் பண்ணாங்கள்ல அதே டாக்டிக்ஸை தமிழ்நாட்டிலையும் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அதுக்காகத்தான் வந்து ஓபிசியை வந்து எதிர்ப்பவர்கள் சிறுபான்மையின மக்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு இவர் ஒரு தத்துவம் உதிர்த்திருக்காரு. ஐயா ராசா, உங்களை விட தெளிவாக இருக்காங்க மக்கள். ஓகேயா, நீங்கள் வந்து எப்படியெல்லாம் நீங்கள் பேசுவீங்க, யாருக்கு நன்மை செய்ததுமாக பேசுவீங்க, எல்லாமே தெரியும் மக்களுக்கு. அதனால் நீங்கள் வந்து இந்த வேஷம் போடாதீங்க. சிறுபான்மை மக்களுக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க, நாங்கள் வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிரானவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களை கருவறுக்கிற வேலை பார்த்துட்டே இருப்பீங்க. எல்லாத்தையுமே உங்கள் தலைவர் மோடிஜி சொல்லுவார், உடைகளை வைத்து அடையாளம் காண வேண்டும் அப்படின்ட்டு. சிஐ எதிர்ப்பு போராட்டங்கள் கலந்து கொண்டவங்களாம் வந்து தீவிரவாதிகள், என்ன அவங்களுக்கு வந்து பாகிஸ்தான்லேருந்து பணம் வருது, என்ன பழையோட நாடுகளுக்கு பணம் வருது அப்படி இப்படின்லாம் பேசுனீங்க. அதெல்லாம் மக்கள் மறந்துட மாட்டாங்க. நீங்கள் முத்தலாக் விவகாரத்தில் வந்து பெண்களுக்கு நாங்கள் தான் நீதி வழங்கியிருக்கோம் அப்படி இப்படிலாம் பேசுனீங்க, எதையும் மக்கள் மறக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து இஸ்லாமிய மக்களுக்கு வந்து நல்லது செய்கிற மாதிரி நீங்கள் பேசுகிற பேச்சு எல்லாமே அந்த மக்களுக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் ஷட்டப் பண்ணிங்க. ஓகேயா, அடுத்து முதல்வர் வேட்பாளரை எங்களது டெல்லி தலைமைதான் அறிவிக்கும் என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் எல் முருகன் தொடர்ந்து பேசிகிட்டே இருக்காரு. இதெல்லாம் அதிமுக வந்த சோதனை. ஜெயலலிதா என்ற ஒரு ஆளுமை உயிரோடு இருந்திருந்தால் இப்படியெல்லாம் இவர்கள் பேசியிருப்பார்களா? ஜெயலலிதா இறந்து போன பிறகு அதிமுகவே அவர்கள் மொத்தமாக கபலீகரம் செய்ய துடிக்கிறார்கள், அதன் ஒரு பகுதி தான் இந்த பேச்சு. தமிழ்நாட்டுடைய அந்த கூட்டணியின் தலைமை என்று பார்த்தால் பெரிய கட்சியாக இருக்கும் அதிமுக தான். அதிமுக தான் அவர்கள் அந்த கட்சியினுடைய முதல்வர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்க வேண்டும். அவர்கள் தான் தொகுதி பங்கீடு செய்வார்கள் உங்களுக்கு இத்தனை சீட்டு கூட்டணி கட்சிகளுக்கு. ஆனால் அப்படி வந்து நிலை போய் டெல்லியிலேருந்து வந்த அமித்ஷா வந்து ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காராம், 60 லிஸ்ட் கொடுத்து இந்த 60 40 எங்களுக்கு கண்டிப்பாக வேணும், என்ன அந்த 15 வந்து உங்களுக்கு சாய்ஸ் நீங்களே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ இவர் என்னன்னாக்கா டெல்லி தலைமை தான் அறிவிக்கும், நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் முதல் வேட்பாளர் அறிவிச்சா கூட அது செல்லாது, நாங்கள் எங்களுடைய தலைமை தான் அறிவிப்போம், தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல் வேட்பாளர் தமிழக முதல் வேட்பாளர் யாருன்னு டெல்லி தலைமை தான் அறிவிக்கணும்னு சொல்கிறதுக்கு இதை விட ஒரு கேவலமே கிடையாது. அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட சுத்தமாக முடிச்சிட்டாங்கன்னு சொல்லணும். அமித்ஷா வரும்போது, ஒரு உள்துறை அமைச்சர் வரும்போது எந்த மாநில முதல்வரும் போய் வரவேற்க வேண்டும் என்று புரோட்டோகாலே கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி முதல்வர் பழனிசாமியும் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதல் ஓபிஎஸ்ஸும் போய் அப்படியே முதுகை வளைச்சிக்கிட்டு அப்படியே வரவேற்றாங்க. ஏன்னா அதுக்கு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் அதிமுக தான் வந்து கூட்டணியிலேருந்து வெளியே வர துடிக்குது, பிஜேபி வந்து மிரட்டி மிரட்டி வச்சுக்கிட்டு இருக்கு கூட்டணியில் வெளியே போகக்கூடாது அப்படின்னு.
ஆனால் இவர்கள் செய்த செயலெலாம் பார்த்தீங்கன்னாக்கா இவர்களும் விரும்புகிறார்கள் அந்த கூட்டணியில் வெளியே வந்துடக்கூடாது. வெளியே வந்துட்டாக்கா இன்னும் ஒரு 3 மாதம் நம்ம கவர்மெண்ட் நடக்காது, நம்ம வேலை பல வழக்கெல்லாம் போடப்படும், ரைடு பண்ணுவாங்க. அந்த பயத்தில் இவர்களாகவே போய் ஏர்போர்ட்லேருந்து வளைஞ்சி குனிஞ்சி வரவேற்கிறாங்க. அது முடிஞ்சிச்சா அடுத்தாப்புல ஒரு அரசியல் நடந்துகிட்ருக்கு. ஒரு அரசியல் அவ்வளோ அரசியல் பேசக்கூடாதுங்கிற ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாமல் துணை முதலமைச்சரோ ஓபிஎஸ் வந்து சொல்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணி தொடரும், பாராளுமன்ற தேர்தலை போல் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் அதிமுக பாஜக கூட்டணி தொடரும்னு அறிவிக்கிறாரு. அதுக்கு பிறகு பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவரும் அதை வழிமொழிகிறார். ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட அமித்ஷா அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலை, ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. திமுக மட்டும் தாக்கி பேசிட்டு, திமுக ஒரு ஊழல் கட்சி, ஏன்னா ஆ ராசாவுக்கு வந்து அவருக்கு வந்து அடுத்தாப்புல ஹியரிங் வருது, நாங்கள் அப்பீல் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு திமுக ஒரு மாதிரி இது பண்ணுற மாதிரி போயிட்டு பேசிட்டு போயிட்டார். நடக்கிறதுலாம் பார்த்தாக்கா இவர்கள் தான் அவர்களுடைய கூட்டணிக்கு தவம் கிடப்பது போல் இருக்கிறது. ஏன்னா நம்ம இந்த அரசாங்கம் இன்னும் ஒரு 3 மாதம் நீடிக்கணும், நம்ம மேலே கேஸெல்லாம் வந்துடக்கூடாது, மத்திய அரசாங்கம் தான் எல்லாம் மிரட்டி வச்சுருக்காங்களே எல்லா மாநில முதலமைச்சர்களையும், நீங்கள் இது பண்ணலைனாக்கா உங்கள் மேலே அப்படி பண்ணணும் அப்படி பண்ணுன்ட்டு ஏற்கனவே பல ஹிஸ்ட்ரி கேஸ் கட்டெலாம் வந்து டெல்லியில் இருந்துகிட்ருக்கு. அப்படி ஒரு கேஸ் நம்ம மேலே வந்துடக்கூடாது அப்படின்ட்டு அவங்க பயந்துட்டுருக்காங்க போல இருக்கு. அதை மையமாக வச்சு தான் தமிழக பாஜக தலைவர் கூட எல் முருகன் கூட அவர் இப்படி பேசிகிட்ருக்காரு. எல் முருகனுக்கு மக்கள் வந்து வேறு மாதிரி விளக்கம் சொல்கிறாங்க அவர் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்து, ஆனால் அவர் விவரமாக தான் இருக்க மாதிரி தெரியுது. இவர்கள் தான் இப்படி போய் ஆளாக பறக்கிறாங்க, அவங்க கூட்டத்துக்கு ஆளாக பறக்க மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் இந்த அரசியலுக்கு வர விரும்பும் நடிகர்கள், வந்துள்ள நடிகர்கள், வர விரும்பும் நடிகர்கள் எல்லாமே எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லி சொல்லியே அவருடைய எம்ஜிஆர் ஆட்சியுடைய உண்மையான நிலவரத்தை வந்து மக்கள் பேச வச்சுட்டாங்களே. ஆமாம், எம்ஜிஆர் சிலை திறந்து வச்சு ரஜினிகாந்த் சொன்னார் மதுரையில் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் எம்ஜிஆர் ஆட்சியை அமைப்பேன்னு சொன்னார். அதுக்கு அடுத்த அரசியலுக்கு வந்து கமலஹாசன் எம்ஜிஆரின் நீட்சி நான் அவருடைய மடியில் தவழ்ந்தோன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்த விஜயகாந்த் நான் ஒரு கருப்பு எம்ஜிஆர் அப்படின்ட்டு எம்ஜிஆர் பயன்படுத்திய வேனை, பிரச்சார வேனை ஜானகி அம்மையார் கொடுத்த அன்பளிப்பாக கொடுத்த பிரச்சார வேனை வச்சே பிரச்சாரம் பண்ணார். இதையெல்லாம் பார்த்து பார்த்து மக்கள் வந்து ரொம்ப அமைதியாக தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எம்ஜிஆரை பற்றிய ஃபுல் ஃபர்னிச்சரையும் சுக்கு சுக்காக போட்டு உடைக்கிறதுக்கு இந்த நடிகர்கள் தான் காரணமாக இருக்காங்க. இப்போ வந்து பகிரங்கமாகிடுச்சு எம்ஜிஆருடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ உள்ள தலைமுறைகளுக்கு புரியாது, அந்த கால தலைவர்கள் வந்து நேரடியாக அந்த எம்ஜிஆருடைய ஆட்சி அனுபவித்தவங்களுக்கு எம்ஜிஆர் ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு எல்லாம் தெரியும். என்ன மற்றபடி 90களில் பிறந்த 80களில் பிறந்தவர்களுக்கு படிச்சிருப்பாங்க, மற்றவர்கள் சொல்ல கேட்டிருப்பாங்க. ஆனால் இப்போ 2000 கிட்ஸுக்கு வந்து 2010 பிறந்த குழந்தைகளுக்கு யாருக்குமே எம்ஜிஆருடைய ஆட்சியை பற்றியெல்லாம் தெரியாது. அப்படி இருக்கும்போது இவர்கள் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பேன் அப்படி இப்படின்னு பேசி உருட்டு உருட்டிய இப்போ வந்து அவர்கள் வந்து எம்ஜிஆர் ஆட்சி எப்படி இருந்துச்சுன்னு எல்லாருமே அதை பற்றி பேசி ஃபுல் அண்ட் ஃபுல் பகிரங்கப்படுத்திட்டாங்க. எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து திமுகன்றது ஒரு ஊழல் கட்சி, திமுக ஊழல் என்றால் திமுக தான் அப்படி இப்படின்னு பேசி, ஆராசா அப்படி ஊழல் பண்ணார் சர்க்காரியா கமிஷன் கலைஞர் அப்படி இப்படின்னு பேசி, அதுக்கு பிறகு ஆராசா பேட்டி கொடுத்து வெளுத்து வாங்கினாரோ, எப்படி ஜெயலலிதா பற்றிய ஒரு பிம்பத்தை சுக்கல் சுக்கலாக போட்டு உடைச்சாரோ, அவர் தான் முதல் குற்றவாளி அப்படின்னு சொன்னாரோ, அதே மாதிரியான சுச்சுவேஷன் இப்போ ஏன்னா எம்ஜிஆரை பற்றி ஆயிடுச்சு. இப்படி தான் போயிட்டுருக்கு. எம்ஜிஆருடைய இந்த முழு பிம்பம் முக்கியமாக உடைக்கப்பட்டு விட்டதாக சொல்லணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.